இன்னைக்கு கத்திரிக்காய் சாதம் செய்யலாம் வாங்க. கத்திரிக்காய் சாதம் எப்படிக்கா செய்யணும்? கத்திரிக்காய் போட்டு செய்யணும். எப்படி செய்யுதுன்னு இப்போ போயிட்டு நம்ம செஞ்சு பார்க்கலாம். சரிங்கக்கா. கத்திரிக்காய் சாதம் செய்ய தேவையான பொருட்கள்: கத்திரிக்காய், சாதம், தேவையான அளவு எண்ணெய், சீரகம், மிளகு, ஒரு துண்டு பட்டை, ரெண்டு லவங்கம், துருவுன தேங்காய், காஞ்ச கருவேப்பிலை, காஞ்ச மிளகாய், தனியா, உளுத்தம் பருப்பு, கடல பருப்பு, தேவையான அளவு உப்பு. இப்போ அடுப்பு பற்ற வைக்கலாம். இப்போ கடாய் வைக்கலாம். உளுத்தம் பருப்பு, கடல பருப்பு போட்டுக்கலாம். உளுத்தம் பருப்பு, கடல பருப்பு நல்லா வறுபட்டுச்சு. இப்போ தனியா போட்டுக்கலாம். மிளகு, சீரகம், பட்டை, லவங்கம் போட்டுக்கலாம். காஞ்ச கருவேப்பிலை, காஞ்ச மிளகா, துருவுன தேங்காய், தேவையான அளவு உப்பு வைக்கி இறக்கி வச்சிடலாம். வறுத்த மசாலாவை அரைக்கணும், அம்மியில் போட்டுக்கலாம். தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். கட் பண்ண கத்திரிக்காய் போடலாம். கட் பண்ண கத்திரிக்காய் பாருங்கள், இந்த மாதிரி மிதப்பொடியாக கட் பண்ணிக்கலாம். கத்திரிக்காய் வந்து எண்ணெயில் நல்லா வேகணும், நல்லா வதக்கினே இருக்கலாம். கத்திரிக்காய் நல்லா வதங்கணும். நம்ம அதுக்குள்ள வறுத்த மசாலா அரைக்கலாம். மசாலா நல்லா அரைச்சிட்டோம். இப்போ எடுத்துடலாம் மசாலாலாம். கத்திரிக்காய் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ அரைச்ச மசாலா போட்டுக்கலாம். நம்ம இப்போ சாதம் போட்டுக்கலாம். மசாலா போட்டு நல்லா கலக்கி விட்டு ஒரு 2 நிமிஷம் சாதம் சூடாகிற வரை இருந்துட்டு நம்ம இறக்கலாம். இப்போ கீழே இறக்கலாம். நம்ம இப்போ கத்திரிக்காய் சாதம் ரெடி, வாங்க சாப்பிடலாம். சாப்பிடலாமா? சாப்பிட்லாங்க்கா. எனக்கு நான் எச்சு உறுதிது பார்க்குறப்பவே. ஃப்ரைட் ரைஸ் மாதிரியும் இருக்குது, நல்லா இருக்குது. கலர்ஃபுல்லாக இந்த கத்திரிக்காய் பாருங்களேன், இந்த எண்ணெயில் பிடிச்செடுத்தது அவ்வளோ அழகாக இருக்குது. சரி, சாப்பிட்டு பார்க்கலாங்க்கா. சாப்பிட்டு
செம்ம டேஸ்ட்டுக்கா, ரொம்ப டேஸ்ட்டா, ருசியா, சுவையா நல்லா இருக்குது. உண்மையாவே ஃப்ரைட் ரைஸே கெட்டது இதை விட, ரொம்ப நல்லா இருக்குது. நாங்கள் சாப்பிட்றதுக்கு லேட் ஆகும், நீங்கள் அதுக்குள்ளே லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் சமைக்கிற ஒவ்வொரு சமையலும் சுட சுட உங்களுக்கு வந்து சேரும். ஃபஸ்ட்டு இது சாப்பிட்லாம், அடுத்த சமையலோடு உங்களை சந்திக்கிறோம்.